அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் எஸ் பீதாம்பரக்கண்ணன். இப்போ உதாரண ஜாதகம் ஒன்று பார்க்க போகிறோம். ஏஎல்பியில் ஒருத்தவங்க திருமணத்துக்காக வந்தாங்க, பெண் ஜாதகம் இது. ஜென்ம லக்கணம் மீனம், ஏஎல்பி லக்கணம் மிதுனம். மிதுனத்தில் மிருகசீசம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு. ஏஎல்பிக்கு 12 கேது, 2 செவ்வாய், 4 குரு, 7 சுக்கிரன். இந்த பொருத்தத்தை பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணுறோம், செவ்வாய்ன்றது என்னென்னா ஃபாஸ்ட்டு, வேகம், உடனே முடியறது, உஷ்ணம், இதை மாதிரி அதனுடைய காரத்துவம் சொல்லுவாங்க. இதை நாங்கள் பார்க்கும்போது ஏஎல்பியில் கரெக்டாக சொல்கிறோம், இது உடனே முடியும் அந்த திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எப்படிங்க, இது வரைக்கும் நாங்கள் 6 ஒரு வருஷமாக 2 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எனக்கு பெண்ணோட வயது 29 சொன்னாங்க. 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், எதுவும் அமைய மாட்டேது. இல்லைங்க, உடனே அமையும். அந்த மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டில் இருந்தால் இருக்கலாம், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் அவர் துறையில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும், பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே வாரத்தில் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படின்னா, இப்போ 2 செவ்வாய், செவ்வாய் நீசமாக தான் இருக்குது, பட்டு அவங்க சொல்கிறாங்க 2 செவ்வாய் இருந்தால் சில பேருக்கு வந்து திருமணம் அமையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. ஏஎல்பியில் புள்ளி விதத்தில் வச்சு கணக்கு பண்ணோம்னா கரெக்டாக திருமணம் இந்த நேரத்தில் தான் கூடுன்றதை கரெக்டாக சரியாக சொல்லலாம். எப்படின்னா 2 செவ்வாய், 4 குரு, குரு நல்லா தான் இருக்கார். பாருங்கள் 7 அதிபதி, ஏஎல்பி 7 அதிபதி குரு 4 இருக்கார். இப்போ ஜென்ம லக்னத்துக்கு 7 இருக்கார் குரு, ஏஎல்பிக்கு 7 அதிபதி 4 நல்லா தான் இருக்கார், கண்டிப்பாக கல்யாணம் கூடும். மிருகசீசன் நட்சத்திரம் செவ்வாய், 2 இருக்கார், குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறாரு. 12 கேது. இப்போ ஏஎல்பி படித்தவங்களுக்கு தெரியும் கேது ஏன் 12 இருக்கும்போது திருமணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அவங்களுக்கு எல்லாம் உள்ள என்ன இருக்குது, என்ன புள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், ஏஎல்பி படித்தவங்களுக்கு தெரியும். இது எப்படி பாருங்கள், உடனே கூடுது பாருங்கள். 5 சந்திரன், 5 அதே போல் செவ்வாயினுடைய புள்ளி நகர்ந்து போகும், அது ஏஎல்பி படித்தவங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஏன் கூட்டி உடனே வந்து திருமணம் அமையுது, திடீர் திருமணம் அமையுதுன்னா 1, 5, 9 குரு பாருங்கள், கோச்சார குரு பாருங்கள், செவ்வாயை பார்க்குது. இதுதாங்க அமைப்பு. எவ்வளோ தெல்ல தெளிவாக ஏஎல்பியில் இந்த ஜாதகம் அமையும் சொல்லிட்டு சொன்னோம், உடனே அமைஞ்சுது. இது மாதிரி நிறைய ஜாதகம், நிறைய உதாரண ஜாதகம், செவ்வாய் வந்து தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இந்த புள்ளி போகும்போது திருமணம் அமையன்னு இருக்கும். ஒரு சில புள்ளிங்கள்லாம் போகுது திடீர் திருமணம், ஒரு சில புள்ளிங்கள்லாம் போகுது உடனே திருமணம், ஒரு சில புள்ளிங்கள் 4 D9, 1, 4, 7, 10 D9 போகும்போது கண்டிப்பாக திருமணம், 2, 5, 7, 8, 11 போகும்போது திடீர் திருமணம். இதெல்லாம் வந்து ஏஎல்பியில் தெல்ல தெளிவாக தெரியும். என் குருஜி கரெக்டாக அடிக்கடி சொல்லுவார், திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதை மீறி சான்ஸே கிடையாது, 100% உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுமாதிரி ஏஎல்பியில் அவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லலாம். இதில் 2 செவ்வாய், 4 குரு, 12 கேது. இந்த அமைப்பு பாருங்கள், சுக்கிரன் ஏஎல்பி பார்க்குறாரு, சனி தச குரு புத்தி, இவங்க திசையை பார்த்தா. எப்பயுமே ஏஎல்பி தசா புத்திங்கள் வந்து ஏஎல்பிக்கு சாதகமாக இருந்தால் தான் தசா புத்தி சாதகமாக இருக்கும். ஏஎல்பிக்கு வந்து 8, 6 அதெல்லாம் தொடர்பு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த தசை வச்சு செஞ்சிடுவாங்க, எந்த இதுவும் சந்தேகமும் கிடையாது. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க குரு தசை போகுது, சுக்கர தசை போகுது, சுக்கர தசையாக இருந்தானா குரு தசையாக இருந்தானா, எந்த தசையாக இருந்தாலும் சரி ஏஎல்பிக்கு சாதகமாக இருக்கணும். அச்சய லக்கண பத்ததிக்கு அது எப்படி இருக்குது அதுதான் இங்கே முக்கியம். அப்படி இருந்தால் அவங்க வேறு லெவலில் வந்துடுவாங்க, மேலே ஒரு புதிய லெவலில் வந்துடுவாங்க. அதுவே சனி தசையாக இருந்தாலும் சரி, சனி தசைனா சில பேர் மிரள்வாங்க, அச்சய லக்கண பத்ததிக்கு அது சரியான இடத்துல இருந்ததுன்னு வச்சிங்களேன் கரெக்டாக அது வேலை செஞ்சிடும். அது சனி தசையாக இருந்தாலும் சரி, ராகு தசையாக இருந்தாலும் சரி, ஆனால் அச்சய லக்கண பத்ததிக்கு உடல் புள்ளி எங்கே நகருதுன்றத பொறுத்து தான் தசா புத்திகள் கூட அதனுடைய பலனை அபரிவிதமாக தரத்துக்கு இருக்குது. அதே சரியில்லாத இடத்துல இருந்ததுன்னா தசா புத்திகள் கூட அவங்களுக்கு சரியாக செய்யாது. இப்போ குரு தசை, சுக்கர தசை, சந்திர தசை இதெல்லாம் நல்ல தசை, சுப ஆதிபத்தியம் வாங்கினாலும், பட் ஆனால் ஏஎல்பிக்கு எப்படி இருக்குது அதுதான் அங்கே முக்கியம். ஏஎல்பிக்கு எப்படி இருக்குது அதுதான் இங்கே அதுதான் ஏஎல்பியினுடைய ஸ்பெஷலே. அதுதான் ஒரு லக்னம் வந்து 10 இவங்க பாருங்கள் இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க, 10, 20, 30 அவங்களுக்கு 29 இதில் கடைசி புள்ளியில் பிறந்திருப்பாங்க மீன லக்னத்தில். இப்போ தான் திருமணம்னு இருக்குது அவங்களுக்கு, இவ்வளவு நாளாக கூட்டிகிட்டு இருக்காங்க, அந்த திருமண அமைப்பு வரல. இப்போ ஏன் வருது பாருங்கள், இந்த அமைப்பு செவ்வாயினுடைய காரத்துவத்தில் அவங்களுக்கு உடனே கூடுது. இதான் செவ்வாயினா என்ன வேகம், செவ்வாயினா என்ன ரத்தம்,
செவ்வாயினா ஸ்பீடு, செவ்வாயினா உஷ்ணம், எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். செவ்வாய் புள்ளி போகும்போது ஜாதகர் வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருப்பார், துருத்துன்னு இருப்பார். சரியாக இல்லைன்னு வச்சுக்கேன், பணத்தை எடுக்கிறது, ஓடுறது, கீழே ஓடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வேகன்றதே செவ்வாய், அதனால தான் சொல்கிறது இது வேகம், இந்த திருமணம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான காரணத்தை காமிக்குது. நீங்களும் இதை மாதிரி ஏஎல்பியில் படிக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். ஏஎல்பியில் இந்த அமைப்பு எப்படி வந்தது, எப்படி உங்களுக்கு ஏஎல்பி தெரியாதவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு இது அமைப்பு தெரியும். இந்த புள்ளி இப்படி போட்ட உடனே சொல்லுவாங்க, கண்டிப்பாக இது திடீர் திருமணம், உடனே கூடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.